மக்களே, எல்லாரும் வீட்டுல சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து லீவு, எல்லாரும் வந்து வீட்டுல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வீட்டுல கறி பிரியாணி எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து எனக்கும் வந்து பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. பட் எங்க வீட்டுல வழக்கம் போல சாம்பார் சாதம் தான். ஸோ அதனால வந்து வழக்கம் போலன்னு இல்லை, நாங்க வெஜிடேரியன், சாம்பார் ரசம் அது மாதிரிதான் செய்வாங்க. பட் இருந்தாலும் எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கிறதுனால என் கணவர்கிட்ட வந்து சொல்லலாமா வேணாமா, திட்டுவாரா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கு. ஸோ அவர் வந்து லஞ்சுக்கு வருவாரு, அவர்கிட்ட சொன்னா என்ன ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியல. பட் எனக்கு வந்து சுட சுட பிரியாணி அப்படியே கிளிக் பீஸ் எல்லாம் கடிச்சு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. பட் அவர் வந்தோடனே என் ஆசைகளை சொல்றேன், அவர் என்ன ரிப்ளை பண்றாருன்னு பார்க்கலாம். சோ ஐ அம் வெயிட்டிங், ஐ அம் வெயிட்டிங். சோ பாப்பா தூங்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நானா vlog எடுக்கலாம் அப்படிட்டு இருக்கேன். சரியான வெயில்ரி வெளிய ஆமாண்டி, பயங்கர வெயில் ஆண்டி, வெளிய பயங்கரமான வெயில். சரி ராஜுமா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்க போறேன். சாப்பிட்டே இல்ல? சாப்பிட்டல தீவ பாப்பால சாப்பிட்டாங்களா? அவ வெளிய தூங்கிட்டு இருக்கா? நான் அவ தூங்கிட்டு இருக்கா. நான் வந்து உங்க ஒன்னு கேட்க போறேன். சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான், தூங்கிட்டான். ஓகே, ஒன்னு சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு வாங்கி தருவீங்களா? பிரியாணியா? எப்படி கண்டது? நீ மட்டும் மத்தியானத்துல பிரியாணி தானே கேப்ப? ஆமா, சொல்லியிருக்கல வரும்போது வாங்கிட்டு வந்திருப்பேன்ல நானு. இல்ல இல்ல பாருங்க, எவ்வளவு நல்ல ஹஸ்பண்ட் சொல்லிட்டு சொல்றதுக்கு இல்ல. சூடா அங்கே வந்து இந்த பிளேட்ல வச்சு அப்படியே சுட சுட சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு அதையும் சொல்ல வாங்கிட்டு இந்த பிளேட்டை போட்டு நம்மளே சொல்லலாம். இல்ல இல்ல அங்கே சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கும் பிரியாணி. சரியா, என்ன கூட்டு போவீங்களா? சரியா போலாம். என்ன சரி வா போலாம், டக்குனு டைம் ஆகுதுல போய். என்ன தெரியுமா, இப்ப கேமரால வச்சு கேக்குறதுனால வா போலாம் அப்படின்ட்டாரு. இதையே நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க, கேட்டா வண்டா வண்டா சொல்லிருப்பேன். எனக்கும் பசிக்குது. அப்படியா? சரி, நாங்க வந்து பிரியாணி கடைக்கு போயிட்டு அங்க பிரியாணி சாப்பிட போறோம். பஸ் 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 எடுத்துறேன். இருந்தாலும் அவர் தான் பில் பே பண்ணுவாரு, நம்ம இல்லை. சும்மா ஒரு சும்மா நிறைய பேர் இதுக்கோ சொல்லுவாங்க, குழந்தைய விட்டு பிரியாணி சாப்பிட போறியே அப்படின்னு சொல்லிட்டு. நீ நல்லா பிரியாணி கிரியாணி எல்லாம் சாப்பிடுறா, குழந்தைக்கு பால் கிடைக்கும், அதுக்காக தானே கூட்டு போறோம். சொல்லட்டும், அதனால நான் வந்து எதுக்கும் வந்து யோசிக்க மாட்டேன். நான் பிரியாணி சாப்பிடணும் சொல்றது எல்லாருமே கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கிறேன், பிரியாணி சாப்பிடணும் தோணுமா? அவங்க ஒய்ஃப் கேட்டாலும் அதே அவங்க வாங்கி தருவாங்க. அப்ப யோசிப்பாங்க, ஆமா ராஜ்குமார் ஃபேமிலி சொன்னது உண்மைதான் அப்படின்னு. ஆமா, ஏன்னா ரொம்ப நாளா சாப்பிடல பிரியாணி. ரொம்ப நாளா சாப்பிடல பிரியாணின்னு சொல்லாத, நியூ இயர் கூட பிரியாணி தான் சாப்பிட்ட. ஓகே, ஆமா நியூ இயருக்கு, அது நியூ இயருக்கு, இது பொங்கலுக்கு, தமிழ் நியூ இயருக்கு இது. ஒரே ஒரு மயான காட்சி அளிக்குது, எல்லாரும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போனதுனால. எப்பவுமே பண்டிகைனாவே சென்னை காலி ஆயிடும். பண்டிகைனாலே காலி ஆயிடும், காலியா இருக்கு, எல்லாரும் போயிட்டாங்க போல. நம்ம எந்த கடைக்கு போயிட்டு இருக்கோம்? வழக்கமா நம்ம போற கடை தான் உனக்கு பிடிச்ச கடை தான். எஸ், அங்க சாப்பிட்டாதான் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கதான் வந்து செல்ஃப் சர்வீஸ், நான் வாங்கிட்டு வந்து உன் கையில கொடுக்க முடியும். அப்படியெல்லாம் இல்ல, நான் கொடுமைப்படுத்த மாட்டேன். வேணா சொல்லுங்க, நான் வேணா இறங்கி வந்து வாங்குறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த பயம் இருக்கட்டும். டக்குனு இப்போ லீவா இருந்துச்சு, என்ன சாமி பண்ணுவ? ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டு வீட்டுக்கு வந்து அதே மாதிரி பிரியாணி பண்ணி உங்களுக்கு கொடுத்து அசத்துவேன். அதே மாதிரி பிரியாணி கஷ்டம். ஃபேமிலி கடை இருக்காது போல இருக்கு, எனக்கு தெரியல இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அப்பா கடை இருக்கு, வாயெல்லாம் பல்லு எனக்கு, கடை இருக்கு, நாங்க சாப்பிட போறோமே. சுட பிரியாணி, பிரியாணியை பார்த்தோன்னே அப்படி ஒரு ஆனந்தம், இப்படியே வாயெல்லாம் எச்சி ஊறுது. பட் அவர் வந்து 65 வாங்கிட்டு வரேன்னு இருக்காரு, அதுக்காக வெயிட்டிங். 65 வாங்கிட்டு என்ன அங்க போயிட்டாரு? சரி வாங்க வாங்க. ஏ 65 வந்துடுச்சு, வாயெல்லாம் பல்லுல உனக்கு. ஆமா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம். என்ன விஷயம்னா, இது சிக்கனா மட்டனா?
அது மட்டன் இது மட்டன் இது சிக்கன் சோ இன்னைக்கு வந்து எங்களோட ஃபேவரட்டான பிரியாணி சாப்பிட போறோம் அது இல்லாம இப்போ ஒரு சவாலஞ்ச் என்ன சவாலஞ்ச் என்ன சவாலஞ்ச் 500 ரூபீஸ் ஓகேவா யார் வந்து சாப்பிடுறாவோ அவங்களுக்கு 500 ரூபீஸ் ஓகேவா இந்த பெட்டுக்கு சரி ஓகே ஓகே டன் 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 500 ஓகே ஆனா ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் டைமிங்லாம் இல்ல அடைச்சுக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா यार फर्स्ट சாப்பிட்டு ஃபுல்லாத்தையும் முடிக்கணும் சரி இது வேணா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்ம ஆமா அது எடுத்துதான் சரியா சரி ஓகே நான் ஸ்டார்ட் ஐயோ ஏ இவ்ளோ வாயு பசிக்குதுடி எவ்வளவு நாள் டி சாப்பிடாம இருக்குது சரி சரி ஓகே நாங்க வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஸ்டார்ட் எஸ் இந்த தயிர் கொஞ்சம் எடுத்து அந்த தொக்க கொஞ்சம் எடுத்து இங்க கொஞ்சம் சூப்பரா இருக்கும் தயிரும் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் மட்டன் சூப்பரா இருக்கும் எடுத்து இது உள்ள வச்சு வேற லெவல் அப்பப்பப்பா நாளைக்கு வந்து இந்த பிரியாணி சாப்பிட்டாலும் இதே மாதிரி தான் மேடம் ரியாக்ஷன் கொடுப்பாங்க ஹம் டேஸ்டா இருந்தா டேஸ்டா இருக்குன்னு சொல்ல வேண்டியதா உண்மையான டேஸ்டா இருக்கும் அப்படியே அந்த நெய் மறந்துட்டேன் இது என்ன சிக்கன் 65 ஆ சிக்கன் பக்கோடா பக்கோடா சூட சூட சூப்பரா இருக்கா அப்ப இந்த பிரியாணில இந்த சிக்கன் பக்கோடா மேல வச்சு கொஞ்சம் தயிர் பச்சடி வச்சு ஆஹா ரொம்ப சூப்பரா ரொம்ப காரமும் இல்ல மேம் மசாலா அதிகமா இருக்காது ரொம்ப மசாலா இல்லாம நெஞ்சு கடிக்காம நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு என்ன என் ஃபேவரட் பிரியாணி இல்ல எவ்வளவு நாள் கழிச்சு சாப்பிடுறேன் கடவுளே எத்தனை ஆண்டுகள் நியூயார்க் இங்க இருந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணது எனக்கு ஏதோ நான் தான் வின் பண்ணுவேன்னு தோணுது ஆமா ஆமா எப்படி இருக்கு மட்டன் சோ சிக்கன் मटन வேற லெவல் கூலிங் சொல்லுவாங்க மட்டனை மட்டன் கூலிங்கா கூலிங் மட்டன் கொலஸ்ட்ரால் தான் ஹீட் இல்லன்னு வாங்கல சிக்கன் ஹீட் சிக்கன் கம்பேர் பண்ணும்போது மட்டன் சாப்பிட நல்லா என்ன இந்த கடல் ஒரு ஸ்பெஷல்னா சாப்பாடோட மட்டனும் சிக்கனும் அதிகமா இருக்கும் பீஸ் அதிகமா இருக்கும் பாஸ்புரது ரொம்ப டேஸ்டியா பீஸ் எனக்கு தான் அதிகமா இருக்கு ரெண்டு பேத்துக்கும் அதிகமா இருக்கு அதான் அங்க காலியா ஆள போல தட்டு பறை போட்டு வச்சுக்கிறேன் சாப்பாடு 500 ரூபீஸ் பெட் இது கத்திரிக்காய் வச்சு எல்லாருக்கும் வாய் வருதா நான் சாப்பிட்றது பார்த்து உங்கள் தட்ட காட்டவே இல்லையே ஏன்னா அவளுக்கு காலி ஆகலை இன்னும் எந்த பாருங்க எவ்வளோ காலி ஆயிடுச்சு நான் தான் வீண் பண்ணுவேன் பிரியாணி வாயில் இறங்குறதே தெரில அவ்வளோ டேஸ்டாக இருக்கு இன்னைக்கு வந்து சீட்டிங் டே சீட்டிங் டேவா அப்படின்னா
டயட்ல இருந்துட்டு டயட்ட வந்து சீட் பண்றோமா நம்ம பிரியாணி சாப்பிட்டு. யார் சொன்னா? அதெல்லாம் சொல்லுவாங்க, அதனால நான் சொன்னேன். நீ டயட்ல இருக்கியா? அதான் விஷயம். டேம் அது விட என்ன நீங்க கீழே போறீங்க? வேஸ்ட் 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 போட்டேன் ரூசனி, நாய் நின்றுச்சு அதனால வேஸ்ட் போட்டேன். அந்த இது சீட் பண்ண கூடாது. நான் ஏன் சீட் பண்றேன்? நான் ரெண்டு பீஸ் சிக்கன் பக்கோடா. ஆஹா, சிக்கன் பக்கோடா காலி ஆயிடும் போல. லைட்டா மூக்கு கொஞ்சம் ஒழுகுது. காரம்னு நீங்க நினைச்சுக்காதீங்க, ஆனந்த கண்ணீர். இந்த சூடா இருக்கா? அதான் சுட சுட இருக்கா? அதான் அதான் சீட்டிங் டே. நான் கண்டுபிடிச்சேன், எல்லாரையும் வீட்ல போய் சொல்லிட்டு சீட் பண்ணிட்டு வந்து நம்ம பிரியாணி சாப்பிடறோம்ல, அதான் சீட்டிங் டே. ஓ ஆமா. அப்பா என்னால முடியல. முடியலையா? வயிறும் பிச்சு. ஏமா, நான் வாங்கிட்டு வந்தது ஆஃப் பைட் கூட இல்ல, குடல் பைட் தான். டயட்ல இருந்து இருந்து குடல் சுருங்கிடுச்சு. ஐயோப்பா, இவ எப்பவுமே இப்படிதான். எப்பா உங்களால முடியுதா? பரவாயில்லைங்க, ஆசைப்படுறது. ஆனா வந்துட்டு இருந்தாலும் 500 ரூபாய் நான் வாங்கியே தருவேன். பொறுமையில ஒரு பொறுமை. நம்ம வந்து யார் சாப்பிட்டு சட்டு முடிக்கணும், அவ்வளவுதான். ஸ்பீடா சாப்பிடணும் இல்ல. எனக்காக நீங்க பொறுமையா சாப்பிட தேவையில்லை. நார்மலா இப்படி தானே சமை சாப்பிடணும். சரி, சாப்பிடவே இல்ல. ஒரு காலத்துல நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கும்போது நான் இப்படி இருப்பேன், பாத்துக்கோங்க மக்கள், இப்படி இருப்பேன். அப்ப ராஜ்குமார் வந்து திட்டுவாரு, சாப்பிடவே மாட்டேன் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி 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 சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது, சாப்பிடணும் சாப்பிடணும் சொல்லி சொல்லி அவர் இவ்வளோ ஆர்டர் பண்ணாலும் நான் தான் சாப்பிடுவேன். ஸோ மக்களே, ஐ டன். இது என்னன்னா எலும்பு, சிக்கன் இல்லை இதில். நீங்கள் காட்டுங்க. எனக்கு ரெண்டு வாய் இருக்கு. ஸோ யார் வின் பண்ணா? நீ தான் வின் பண்ண. நான் தான் வின் பண்ணேன், கஷ்டப்பட்டு சாப்பிட்டு வின் பண்ணேன். ஸோ இன்னைக்கு ஒரு அதிசயம் என்னன்னா, திலக் எல்லாம் வந்திருக்காங்க பிரியாணி சாப்பிட்றதுக்கு. ராஜுமா எல்லாம் ஓகே, என்னோட 500 ரூபீஸ் எங்க? பேடிஎம், கூகுள் பே, ஃபோன் பே, அந்த மாதிரி வச்சிருக்கியா? வச்சிருக்கியா? உங்களுக்கே தெரியும் வச்சிருக்கா என்ன கேள்வி. பண்ணி விடுங்க, பண்ணி விடுங்க, கூகுள் பே பண்ணி விடுங்க. சோ गाइस, எங்களோட இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான vlog ல நான் என் காசுல வாங்கி சாப்பிட்டு 500 என் காசுல போட்டுறேன். ஐயோ, அப்படியே பேச கூடாது ராஜுவா, இது நம்ம காசு ராஜுவா. $500 வச்சுக்கோங்க.